വാരും യേശുനാഥ എന്തയം തേടിയിടും അൻപേനി വാരും യേശുനാഥ വാരും നിറൈവ തേടിയിടും അൻപേനി വാരും ഇറൈവനേ വാരും ഇറയാവിയേ വാരും ഇറയാവിയേ എന്തൻ ഇദയം തേടിയിടും അൻപേനി വാരും ഇറയാവി. കടവുളേ ഉങ്ക അൻപ എപ്പടി சொல்ல Oh,
அன்பால் சொந்தமான என் தெய்வமே. உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா உறவை வளர்த்திடவா, உயிரை இயக்கிடவா உறவை வளர்த்திடவா இறைவா. சொல்லத் தெரியாந்தால் சொந்தமான செய்தி அலகு 13:1-9 முடிய. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொண்டான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லாம் கலிலேயரை விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லோரை விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அருகில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை, ஆகவே இதை விட்டுவிடும், இடத்தை ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எறும்புடுவேன், அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டி விடலாம் என்று அவரிடம் கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, திருந்தி வாழ வேண்டும் என்ற அழைப்பு மீண்டும் இயேசுவால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொண்டான் என்ற செய்தியை யூதர்கள் இயேசுவுக்கு அறிவிக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் பதில் கொஞ்சம் வித்தியாசமாகவே கேள்வித்தனமாக அமைவது நமக்கு வியப்பாக இருக்கிறது. பிலாத்து கொண்டான் என்ற செய்திக்கும், இறந்தவர்கள் மற்ற எல்லாரை விட பாவிகள் என நினைக்கிறீர்களா என இயேசு கேட்ட கேள்விக்கும் தொடர்பு உண்டா என்று கேட்டால், தொடர்பு உண்டு என்பதுதான் நமக்கு புலப்படுகிறது. இயேசுவிடம் அந்த செய்தியை சொன்னவர்கள் உள்ளத்திலே ஒன்றை வைத்துக் கொண்டு இயேசுவிடத்தில் வேறு ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறார்கள். அதாவது, அவர்களின் உள்ளத்திலே மறைத்த செய்தி என்னன்னு கேட்டால், வாழ்வை முழுமையாக முடிக்காமல் கொலை செய்யப்பட்டோ விபத்திலோ தற்கொலை செய்தோ இறக்கின்றவர்கள் மிகவும் மிகவும் பாவிகள் மனநிலை யூதர்கள் மத்தியிலே இருந்தது. அதனால்தான் கடவுள் அவர்களை தண்டித்துவிட்டார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இதை அறிந்து கொண்ட இயேசு மறு கேள்வி கேட்கிறார். இங்கிருக்கின்றவர்களை விட அவர்கள் பெரிதாக குற்றம் ஒன்றும் செய்துவிடவில்லை என்று பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு நமது வாழ்விலும் கூட நாம் ஒன்றை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு வாயிலே ஒன்று பேசுகிறோம். சிலரை பார்த்தால் வெளிஜாடையாக, ஐயோ நீங்களா அவங்களா என்று வீத்துகிறவர்கள் உள்ளத்திலே அவர்களை பற்றி தவறாக நினைத்து கொண்டு அடுத்தவரிடத்திலே இவர்களை பற்றி தவறாக பேசுகின்ற மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். குடும்பத்திலும் உண்டு, திருச்சபைக்குள்ளும் உண்டு, அருள் பணியாளர் மத்தியிலும் உண்டு, அருள் சகோதரிகள் மத்தியிலும் இருக்கிறார்களை நான் பார்த்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். நமது குற்றங்களை மட்டும் பார்க்காமல் பிறருடைய சில துரும்பான குற்றங்களை குறைகளை ஊனாக்குகிற, துப்பாக்கி ஆக்குகிற கலாச்சாரத்தில் நாம் பார்க்கிறோம். நமது குற்றங்களை முற்றிலுமாக மறைத்து அடுத்தவர் செய்கின்ற தவறுகளை, சிறிய குற்றங்களை கூட மிக பெரிதாக உருவாக்கி விடுகிற ஒரு நாட்டம் பிடித்த கலாச்சாரத்தை நாம் பார்க்கிறோம். நாம் செய்கிறது பாவம், நமது கண்களுக்கு நமக்கு தெரிவதில்லை. அடுத்தவரின் குற்றங்கள் தான் நம்முடைய பார்வையிலே மிக பெரிதாக தெரிகிறது. இந்த தவறான
மனநிலையிலிருந்து திருந்தி வாழ வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. சொல்வார்கள், பண்ணன அநியாயத்திற்கு இப்ப வாங்கி கட்டி கொள்கிறான் என்று கூட பிறரை பற்றி பலர் சொல்லுவது ஒரு குறள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இத்தகையோர் தன்னிலை உணர்வதில்லை. ஒருவனை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதை ஊதி பெரிதாக்கி விடுவார்கள். இதுதான் கலிலேயர்களை பற்றி யூதர்கள் நினைத்த ஒரு காரியம். அடுத்தவனை பற்றி பேசுகிற பொழுது அவனது பெருமை, திறமை, நன்மைகளை பேசுவோம். நம்மளை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது நம்முடைய பலவீனங்களை, தவறுகளை, குறைகளை மனதிலே கொள்ளுவோம். இரண்டையும் செய்கின்றவன் இறைவனை நம் முன் நிறுத்தி கொள்ளுவோம். இயேசு சொன்ன சொற்கள், எல்லோரும் பாவிகள், குறை உள்ளவர்கள், பலவீனர்கள், குற்றவாளிகள், மனமாற்றம் பெறுதலும் மனமாற்றத்துக்கான முயற்சிகளை எடுப்பதும் தான் நமது அழிவிலிருந்து நம்மை காத்துக் கொள்கிற ஒரே ஒரு சிறந்த வழி. ஆமை. வேதனையால் நான்
அன்பு மன தூய்மையிலும் தியாகத்திலுமே மிளிர்கின்றது. சுனையே அகில முகில் நீரே
தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன்.